இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர் மீது சில வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் அவர்கள் போதிய ஆதாரம் கொடுத்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் தொடர்ந்து அவர்கள் இங்கே கடந்த 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் இங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து போராட்டம் நடக்கின்ற இந்த இடத்திற்கு நேரில் சென்று போராட்டம் செய்கின்ற அந்த வீராங்கனைகளையும் வீரர்களையும் நேரில் சந்தித்து அவருடைய ஆதரவையும் இந்த போராட்டத்திற்கு அவருடைய ஆதரவையும் தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியையும் அவர்களிடத்திலே தெரிவிக்க சொன்னார்கள். தற்போது நான் இங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்ற அந்த வீராங்கனைகள் வீரர்கள் அவர்களை சந்தித்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அவர்களிடத்திலே சொல்லி முதல்வர் அவர்களின் தனிப்பட்ட பிரதிநிதியாக நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்பதனையும் அவர்களிடத்திலே தெரிந்த போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்றைக்கு இந்த அரசு அவர்களுக்கு உரிய நீதியை வழங்காத இந்த நிலையில் இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கின்ற மாநிலமான தமிழகத்தில் இருந்து இத்தனை பெரிய ஆதரவு தங்களுக்கு கிடைத்திருப்பதிலே தாங்கள் மிகவும் மகிழ்கின்றோம் என்ற செய்தியை முதல்வர் அவர்களிடத்திலே தெரிவிக்க சொல்லி என்னிடத்திலே சொன்னார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்திலே கைது செய்யப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்கின்ற செய்தியும் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இருப்பதால் ஒன்றிய அரசானது அவர்களுக்கு மின்சாரம் குடிநீர் நீர் போன்றவற்றையும் நிறுத்தியுள்ளது. இருப்பினும் கூட அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைது நடைபெறும் வரை தங்களுக்கு உரிய நீதி வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்கின்ற அந்த செய்தியும் தெரிவித்தார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய அன்றைய தினம் மிக குறுகிய கால பயணமாக டெல்லியில் அமைந்த அன்று காலை வந்து இறங்கி 2 மணி நேரத்திலே மீண்டும் அடுத்த விமானத்தை பிடித்தார். உங்களுக்கே தெரியும், மற்ற மாநில முதல்வர்களும் கூட அதற்கு பிறகுதான் வந்திருக்கின்றார்கள். அன்றைக்கு இத்த பெரிய போராட்டமாக கூட இது அன்றைக்கு மீடியாக்களால் உருவாக்கப்படவில்லை. கடந்த 3-4 தினமாக தான் மீடியாக்கள் கூட இதற்கான அட்டென்ஷனையும் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம் நடத்தும் போது ஒன்றிய அரசின் செவிகளில் ஒலிக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அவர்கள் பாசிஸ்டாக இருந்தாலும் கூட ஒருவேளை கேட்குமோ என்று நம்புகிறார்கள், நாமும் நம்புவோம். இல்ல, அதான் என்னுடைய அவருடைய பிரதிநிதியாக என்னை அனுப்பினார், அந்த செய்தியை அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். தெரியல, அது மாண்புமிகு முதல்வர் தான் முடிவு பண்ணணும். நன்றி. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.